ஹலோ, வணக்கம். இப்போ பங்க் பாண்டாவில் நம்ம வேலெட் அட்ரஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி ட்ரஸ்ட் வேலெட் கூட லிங்க் பண்ணுறது, நம்ம பணத்தை வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ளே போகணும். அதுக்கு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு அதில் ட்ரஸ்ட் வேலெட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன காட்டும்னா, நான் ஆல்ரெடி இந்த காயின் வந்து இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆட் டோக்கன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அதில் வந்து நீங்கள் ரைட் சைடு டாப்பில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நெட்ஒர்க் வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா, பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதாவது செகண்ட் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல காண்டாக்ட் அட்ரஸை கொடுக்கணும். இங்கே இதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த அட்ரஸை எடுத்துக்கோங்க. அது எதில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் என்னோடய வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீட்டு இந்த காண்டாக்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் நேமு சிம்பிளு எத்தனை டெசிமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டும். பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பிஎஸ்சி ஸ்மார்ட் செயின் லிங்க்கு தான். ஓகேங்களா, அப்புறம் இதுக்கு வந்து டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி காயின் வந்து ஆட் ஆகும், இந்த ஸ்க்ரீன் வந்து காட்டும். இது வந்து செண்டு ரிசீவ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் செண்ட் அப்படிங்கிறது மெசேஜை வந்து சரி காயினை வந்து மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்கு, ரிசீவுங்கிறது காயின் வந்து மற்றவங்கிட்டருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு. இதில் நமக்கு தேவை ரிசீவ் அப்படிங்கிற ஆப்ஷன். அப்போ ரிசீவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இது வந்து க்யூஆர் கோடு. நீங்கள் இது வேணால் யாருக்கு உங்களுக்கு பணம் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த கோடை அனுப்பிச்சு இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, மெசேஞ்சர் ஓப்பன், குரோமை ஓப்பன் பண்ணி பங்க் பாண்டா ஃபார்ம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனிட்டு நீங்கள் இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் மூணு கோடு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட், ரெஃபரல், பாண்டா பால்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். அதில் ஆட் வேலெட் அட்ரஸ் கொடுத்துருங்க. வேலெட் அட்ரஸ் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் கேட்கும். அங்கே நீங்கள் காப்பி பண்ண அட்ரஸை இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. ஒயிட் லிஸ்ட் கிரிப்டோ வேலெட் அட்ரஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நைட்டு உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணோடனே நான் அப்ரூவ் அண்ட் கிரிப்டோ வேலெட்டுன்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் கொடுத்த வேலெட் இங்கே மேலே காட்டும். அவ்வளோதான், இது அட்ரஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு.